அதை விளக்கி சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன்ல, ஒரு தர்க்க ரீதியாக அவர் ஒரு மேடையில் பேசட்டும், சரி நேருக்கு நேர் கூட தர்க்கம் செய்யலாம். அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற சிறந்த இதுக்கு என்ன இதில் சிறப்பு இருக்குதுன்னு அவர் விளக்கி பேசணும். நாங்கள் அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறோம். இல்லை நாங்கள் கேட்குறது சும்மா பொத்தாம் பொதுவாக வந்து அது வந்தாத்தான் வந்தாத்தான்லாம் பேசக்கூடாது. அது என்ன புதுசு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது முழுக்க முழுக்க இந்தி சமஸ்கிருதத்தை வலியுறுத்துது. எட்டாப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வியை படிக்கலாம், அப்படி இப்படி ஒரு தொடக்க கல்வியை படிக்கலாம்னு. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார், டேய் முதுகலை எம்ஏ படித்தவனே சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இதற்கு பொழிப்புரைக்கு தேடி என்ன பொருள்னு தெரியாமல் அலைகிறான். அதையும் தெரிஞ்சுக்க முடியல. தமிழ் ஒரு கடல், அது கரையில் நின்றுட்டு காலை மட்டும் நினச்சிட்டுலாம் பேசிட்டு கூடாது அப்படின்னு. அதில் எப்படி தாய்மொழியில் வந்து எட்டாவது பிறகு அதுக்கப்புறம் அவர்களுடைய கோட்பாடு வந்து இந்து இந்தியா இந்தி அதுதான். அதை அதில் வந்து சமஸ்கிருதத்தை கட்டாயம் படிக்கணும்பாங்க. இப்போ அப்படி மெதுவாக தள்ளுறாங்க பாருங்கள். மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தை உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருங்கள் மாணவர்கள். இதெல்லாம் எப்படி வருது? எல்லா வங்கிகள்லையும் வந்து ஆங்கிலத்துலேயும் இந்தியிலையும் தான் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் போய் சண்டை போட்டதுனால எங்கள் ஊர் காலையார் கோயில் இந்த மாதிரி சின்ன பகுதியில் இருக்க ஒன்றிய பகுதியில் இருக்கிற வங்கிகளில் வந்து இப்போ தமிழை கீழே சேர்த்துருக்காங்க. அது என் தாய்மொழி கீழே இருக்குது, என் மாநிலத்தில் இங்கிலீஷும் இந்தியும் மேலே இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இந்தி எல்லாரையும் படிக்க வச்சுருந்தோம். எங்களுக்கு இங்கே என்ன ஒரு சிக்கல்னால் இந்தியை நாங்கள் எதிர்த்தோம். மொழியாக திணிக்கும் போது நீங்கள் எதிர்க்கிறீங்க, இந்திக்காரனே திணிச்சிட்டா அதனால 1.5 கோடி பேர் வந்து ஏறிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க தினந்தோறும் வந்து இறங்கி வேலைவாய்ப்பையும் தட்டி கொண்டு போகிறோம். அது காரணம் நம்ம உழைப்பிலிருந்து வெளியேறிட்ட ஒரு சூழல். உழைப்பிலிருந்து வெளியேறும்போது அடுத்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவோம். இந்த பேராபத்து இருக்குது, இது நடக்கும். ஒரு நாள் நீங்கள் எப்போவாது ஒரு நாள் இதே மாதிரி என்னை எதிர்கொள்வீங்க, அப்போ ஆமாண்ணா நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. முதல்ல என் தம்பியை விடுதலை செஞ்சு அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நான் அதை பேச முடியும். கேடி தாமஸ்ங்கிற நீதியரசர் சொல்கிறாரு, தம்பி பேரறிவுக்கு கொடுத்த தீர்ப்பே போதும், மற்ற 6 பேர் விடுதலைக்கு தனியாக ஒரு தீர்ப்பு தேவையில்லைன்னு. அது அது அதுவே எங்களுக்கு மதிப்புமிக்க தீர்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். அதை வச்சுட்டு நாங்கள் போராடுவோம். முதல்ல இப்போ தம்பி சிறை விடுப்பில் வந்தவன் அப்படியே இருக்கான். நீதிமன்றம் சொல்லியிருக்கு பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு அரசு சொன்ன பிறகு தான் நாங்கள் அடுத்த காலடி எடுத்து வைக்க முடியும். நாங்கள் அங்கேயே நிற்கிறோம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, அப்படி இருக்கு. ஆனால் கட்டாயம் நாங்கள் பெரிய போராடி விடுதலை பெறுவோம். இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறது? இது எவ்வளோ நாளாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னர் லைன் பெர்மிட்டுன்ட்டு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போகும்போது நாங்கள்லாம் போகிறோம்ல, அங்கே அங்கே இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். அவன் வந்து என்ன கேட்பான், இப்போ கனடா அமெரிக்கானா நீ எங்கே போய் தங்குவேன் அப்போனா அங்கே இருக்கிற ஒருத்தருடைய கடிதம் வரணும், நமக்கு ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து கடிதம் வரணும். அந்த கடிதம் நீ எங்கே போய் தங்குவ, எவ்வளோ நாள் தங்குவ, எதுக்காக வர்ற, நிறைய விவரங்களை கொடுத்தா தான் உங்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுப்பான். அது மாதிரி நீ என்ன வேலைக்கு வந்திருக்க, எவ்வளோ நாள் நீங்கள் தங்குவ, எங்கே தங்குவ, அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுனால ஒரு பகுதியில் கேட்குறீங்க. நான் தமிழ்நாடு முழுமைக்கு எடுங்கங்கிறேன். சுழற்சி முறையில் வரட்டும், இவர் வர்றாரு 6 மாதம் அந்த வேலைச்சி ஒரு போட்டும், வேற ஆள் வரட்டும், இல்லைன்னா இவன் எனக்கு குடியுரிமை கொடுக்குற, குடும்பட்டை கொடுக்குற, வாக்காளர் உரிமையை கொடுத்துட்றேன். அப்போ என்னென்னா இங்கேயே தங்கிடுவான். இங்கே தங்குனான்னா 1.5 கோடி பேர் என்னுடைய அரசியல் அதிகாரம் அவன்கிட்ட போயிடும், அப்போ நான் அடிமையாயிடுவேன். இப்படி தான் இலங்கையில் நடந்தது, இங்கே நடக்க போகுது, இங்கே நடக்க போகுது. அதனால தான் நீங்கள் இந்த இந்த இன்னர் லைன் பெர்மிட்டை நீங்கள் எடுங்க, அந்த நுழைவு அனுமதியை நீங்கள் கொடுங்க, அதை கொண்டு வாங்குங்கிற. அது ராமேஸ்வரத்தில் இந்த ஒரு இந்த வன்புணர்வு பண்ணி நம்ம தங்கச்சியை கொலை செஞ்சிட்டதுனால அதை செய்கிறீங்க. அதே நாடு முழுமைக்கு அமலாக்கம் செய்ய முடியலன்னு கேட்குறேன், அது செய்யணுங்கிறேன். இல்லை இந்த கருத்தியலை முதல்ல உருவாக்குனது வந்து இதை பேசுனது நான் வந்து திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது இந்த கருத்தியலை பேசுனது யார், நீங்கள் பதில் சொல்லுங்களேன். எங்களை போன்ற பிள்ளைகளுக்குள் இந்த சிந்தனையை இந்த இதை விதைச்சது யார், யார்? இவரும் எங்கள் ஐயாவும் தானே. அப்புறம் அன்னைக்கு எங்கள் அண்ணன் அவர் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரா, பிராமணியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரா? அப்படி எதிர்க்கிறவர் ஏன் எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுதலை சிறுத்தைகள்லாம் நட்போடு தான் இருப்போம், நண்பர்களாகத்தான் இருப்போம், எங்கள் அம்மா கூட இந்து தான், அப்படியே சொல்லணும்.
எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறீங்க, ஐயா முத்தரசன் பேசுகிறாரு, நான் இந்து தான், அண்ணன் முத்தரசன், எல்லாரும் இந்துங்கிறீங்க, நானும் இந்து தாங்கிறீங்க. அப்போ அப்போ வந்து அந்த அவங்க கோட்பாட கருத்தியில் நீங்கள் வழிமொழிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கிறனால தான் வளர்றான். தமிழ் தேசியம் எப்படிங்க, தமிழருக்கும் தமிழர் தமிழியத்திற்கும் ஆரியத்துக்கும் தாங்க சண்டையே இந்த நிலத்தில் நடந்திருக்கு. ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடிக்கு, ஆரிய படகிடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். தமிழியத்திற்கும் ஆரியத்துக்கும், தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் சண்டை. அதில் தமிழ் மென்று முழுங்கி உமிழ்ந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்தது வேணும்னு பா இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆரியத்திற்கு தமிழ் தேசியம் வந்து துணை போகும் அது அதுபடுள்ள எதை சொல்கிறீங்க? தமிழர்னு சொல்லிட்டா இங்கே பாருங்கள், தமிழர் கழகம் தமிழர்னு சொல்லிட்டா பிராமணர் வந்துடுவார்னு நீங்கள்ல 13 வருஷம் 12வது வருஷம் முடிஞ்சு 13வது வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் நாம் தமிழர்னு இயக்கம் தொடங்கி எத்தனை பிராமணர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஏமாற்று. நீங்கள் ஆரியர் உள்ளே வந்துருவானே பிராமணன் வந்துருவான்னு நீங்களே 35 வருஷமாக உங்கள் கட்சியை திராவிட கட்சியின் தலைமையாக அம்மா ஜெயலலிதா இருந்துட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள்? நான் தான் அங்கே மயிலாப்பூர் போய் சிவகிரவன் எடுத்து பசு மடம்லாம் கட்டிகிட்டு இருக்கேன்னா, பாரதிய ஜனதா ஆள மாநிலங்கள் கூட கட்டலை, மக்கள் வாழ்கிற வீடுகளை இடிச்சிருந்துட்டு பசுவுக்கு மடம் கட்டுறங்கிறது எவ்வளோ பெரிய புரட்சி. பசு கடிச்சா போராடிச்சா எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மடத்தை கட்டி கொடுங்கன்னு, அதெல்லாம் இத்தனை காண்டுகள் இல்லாமல் பசு மேலே திடீர்னாக்கிற வந்துடுது. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சோசியக்காரன் சொல்கிறது சாஸ்திரம், இதெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். சும்மா சொல்கிறார் அவர். நாங்கள் வந்து எந்த இடத்துல சாதியத்தை தூக்கி பிடிக்கிறோம், பிராமணர்கள் கூட நிற்கிறோம், அந்த நாளிலிருந்து இந்த கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் தான். அதை சும்மா அப்படி கற்பிச்சு விடுறது தான். சென்னை மாநகராட்சியில் வந்து தெருக்களுடைய பேரில் இருக்க ஜாதி எப்படி நீக்கிட்டாங்க? எடுத்துக்கிறோம். அப்படி வந்து மதுரை அந்த பக்கத்தில் இருக்கிற காமகாநாயக்கம் பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, அதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எப்படி எடுக்கப்படுகிறது? நீங்கள் வாங்க, அப்படி ஒரு புறம் போவோம், போய் ஒரு தடவை போக மாறீங்களா? வரீங்களா? பெரிய நாயக்கம் பட்டி இருக்குல்லப்பா, எடுத்து ஓட்டு போயிருமில்ல? ஒன்று ஒன்று இப்படி தான் நடக்குது. சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்தோன்னா கல்லூரி முதல்வரை வந்து தற்காலிக பணியினுக்கும் செஞ்சீங்க, காத்திருப்பொருள் தள்ளினீங்க, ரெண்டு நாள் திருப்பி பணியை அமைத்தினீங்க, அப்புறம் ரெண்டு நாள் ஒரு விடுமுறை விட்டது மாதிரி ஆயிடுது. தர்மபுரம் ஆதீனம் வந்து பல்லக்கில் போகக்கூடாதுன்னு தடைனீங்க, மறுபடியும் நீங்கள் போகலாம்ட்டீங்க. இது அது மாதிரி தான், இது இப்போ எடுக்கிறது அப்புறம் சேர்க்கறது. அது உங்கள் கட்சியில் இருக்கிற ஐயா காமாட்சி, அவருக்கு வெறும் காமாட்சியாக படம் சொல்லுங்கள், காமாட்சி நாயிட தூக்குங்கன்னு சொல்லுங்கள்ல முதல்ல, அதை சொல்லுங்கள் அவர். இல்லை, அவர் கற்றவர், கல்வியாளர், ஒரு ரொம்ப நிதானமாக தான் பேசக்கூடாது பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் நீண்ட காலமாக கவனிக்கிறேன், அவர் ஆவேசமும் ஒரு கோபமும் வந்ததில்லை. அந்த நேரத்தில் அந்த செய்தி அவரை ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி பேசிட்டார். அது தூரருந்து பார்க்கும்போது பேசியிருக்க வேண்டாம்னு தோணுது, அவர் எந்த மனநிலையில் பேசினாருன்னு. அது பத்திரிகையாளர்கள் மனது காயம்பட்டிருந்தால் அது வருத்தத்துக்குரியது தான். அது வந்து நம்ம ஒன்று ஏன்னா செய்தி சேகரி, அதாவது கேள்வி கேட்கவே கூடாது, பதில் பேசவே அதுக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களும் அந்த அப்படி கொஞ்சம் கவனமாக கையாளணும். அது வருத்தத்துக்குரியது தான். பிஜேபி ஆதரவாளர் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. கார்த்திக் கோபிநாத்துக்கு ஆதரவாக திரு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. எது பண்ணாலும் பரவாயில்ல, சாமி கோயில் இருந்தால் போதும் அப்படின்னா, அது சாமி பேரில் கோயில் பேரில் அநியாயம் செய்யலாமா? ஏமாத்திருக்கிறாருன்னு தெரியுதுல, மக்கள்கிட்ட காசு வேண்டியிருக்காரு கோயிலை புதுப்பிக்க போகிறோன்னு. அதுக்கு புதுப்பிச்சிருந்தாருன்னு அது கேள்வியே கிடையாது. இது இறை நம்பிக்கையும் அந்த இதில் பற்றும் கொண்ட மக்கள் தான் அதில் வழக்கை கொடுத்துருக்குறாங்க, அதன் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை போய் ஐயா சுப்பிரமணிய சாமி போன்றவர்களும் அதுக்கு ஆதரவாக போட்டாங்கன்றாங்க, அண்ணாமலை போன்றவர்களும் அப்படி செய்கிறாங்கன்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, சாமி கோயிலும் இதே பேசிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல, அதை நான் ஏற்கலை. திமுக மாவட்ட கூட்டம் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உதவி அமைச்சராகுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் நேற்று வேணாம் எனக்கு, நான் வந்து
இளைஞரணி இது வந்து வலுப்படுத்தணும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அது மறுப்பு பெருக்கு அறிக்கை வழங்கினார். அது நீங்க கிள்ற மாதிரி கிள்ளுங்க, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உறுதியாக அமைச்சராக்குவாங்க ஆக்குவாங்க. சரி, 5 ஆண்டு காலத்திலே அமைச்சராகவே ஆக மாட்டேன் அப்படின்னு தம்பியை உறுதி சொல்ல சொல்லுங்க, நான் அப்புறம் மறுபடியும் பதில் சொல்கிறேன். மற்றவர்களே பேச வைக்கும் போது எல்லாரும் விரும்புனாங்க, எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு ஆதரவு இருக்குது, எதிர்ப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக பேச வைப்பாங்க.